உக்ரைன் மேலே ரஷ்யா 2 வருஷமாக போர் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் ரஷ்யா மீது ஒரு முக்கியமான புகார் ஒன்றை கிளப்பியிருக்காங்க ஒரு நபர். அவங்களும் யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான். அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில் போர் நடக்குதே, அதுக்கு காரணமே ரஷ்ய அதிபர் புட்டின் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. யார் அவங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, நாங்கள் ரஷ்யாவோட மட்டும் கிடையாது, சீனாவோட போர் புரிய சொன்னாலும் போர் புரிவோம், ஈரானோட போர் புரிய சொன்னாலும் போர் புரிவோம், இன்னொரு முக்கியமான நாடு இருக்குது அவங்க கூட போர் புரிகிறதுக்கும் தயாராக இருக்கும் அப்படின்னு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையா, அவனுக்கு 9 குண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற கதையாக பேசியிருக்கக்கூடிய அந்த நபர் யார்? ரஷ்யா உக்ரைனுக்கான போர் அப்டேட்டுக்குள்ளே இஸ்ரேலும் ஹமாஸும் எப்படி மாட்டிக்கிட்டு தவிக்குது, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போரில் 2 ஆண்டுகள் ஆகியும் இன்ன வரைக்கும் போர் முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களும் யூகே கொடுக்கக்கூடிய ஆயுதங்களும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் போர் முடிஞ்சா கூட போர் ஏற்படுத்திய வடுக்கள் அப்படிங்கிறது மறையவே மறையாது போல. அந்த வகையில் போர் நினைவு சின்னங்கள்லாம் ரஷ்யாவில் ஏகப்பட்டது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கண்ணீர் சிந்தினாலும் ஒரு டயலாக்கை மட்டும் சொல்கிறாங்க, உலக நாடுகள் எங்கள் மீது பொருளாதார தடை விதிச்சது, அதையெல்லாம் மீறி வெளியில் வர்றதுக்கு பெரிய அளவிலான உத்வேகத்தை கொடுத்தது இந்த போர் தான், தற்சார்பு பொருளாதாரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஷ்யா வந்து சிறந்து விளங்குறதுக்கு காரணமும் இந்த போர் தான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல், வாக்னர் அதனுடைய தலைவர் மரணம், அதற்கு பிறகு நவல்னி அவருடைய மறைவு அப்படிங்கிறதுலாம் ரஷ்யாவில் ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, நவல்னியினுடைய உடலை வந்து அவருடைய மனைவிக்கு கொடுக்காமல் நேரடியாக அவருடைய தாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நவல்னியினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கடந்து நவல்னியினோட மனைவிக்கு வந்து பைடன் அவர்கள் கட்டிப்பிடித்து ஆறுதல் தழும்ப தனது வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியல. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரில் அடித்தளமாக இருந்ததே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தான் அப்படிங்கிற பெரிய புகார் ஒன்று கிளப்பி விட்டுருக்குது யார்னா, இத்தாலிய பிரதமர் மெலோனி. ஏன்னா இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நபராச்சு, நம்முடைய மோடிஜியோடு ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது மெலோனி தான். மெலோனியும் மோடியும் நல்ல நண்பர்கள் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவோட நட்புறவு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவின் மீது அவருக்கு என்ன கோபம் அப்படிங்கிறதுனா, யூரோப்பியன் யூனியன் மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் எப்பயுமே ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த வகையில் மெலோனி பேசியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உக்ரைனுடைய எம்பி அலெக்ஸி அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவிற்கான செய்தி. அவங்க மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளும் ரஷ்ய அதிபர் புட்டின்லாம் இந்த செய்தியை கேட்டு நிச்சயமாக வந்து அவருக்கான காமெடி சீன் நம்மளாம் வடிவேலு ஜோக் பார்க்குற மாதிரி அவர் வந்து இந்த சீனை போட்டு பார்த்து கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார். அப்படி என்ன அது சீன் அப்படின்னா, அந்த எம்பி பேசியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் ரஷ்யாவோடு மட்டுமல்ல, நாங்கள் அமெரிக்கா சொன்னாங்கன்னா நாங்கள் ஈரானோடு போர் புரிவோம், சீனாவோடு போர் புரிவோம், அப்படி அது மட்டும் கிடையாது வடகொரியா மீதும் போர் புரிவோம். யாரங்கப்பா ஏண்டா, உக்ரைனில் வந்து 50 பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கே இங்கே நமக்கு முடியலையா? இப்போ என்னடானா வடகொரிய அதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ராய்ட்டர் செய்தி நிறுவனம் அந்த எம்பி பேசுனதை அப்படியே வீடியோவாக வேற போட்டிருக்காங்க. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுமா, தோற்று போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் சில பேருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும், அது நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால அடித்து திருத்த வேண்டிய கட்டாயமும் சில பேருக்கு இருக்கும். அந்த வகையில் யூகே வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக $311 மில்லியன் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கு. என் காசு பூரா இப்படி கரியாக்குறியே அப்படின்னு யூகேயில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வரி செலுத்தக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வந்து யூகேவினுடைய இன்றைக்கி ஆளக்கூடிய அரசு மீது ஒரு விரக்தி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கொடுக்கக்கூடிய வரியை பூரா உக்ரைனுக்கு அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு போய் கொடுத்துட்ற, இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் யூகேயில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ரஷ்யாவினுடைய A-50 ரேடார் பிளேனை பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி அதிக அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா ரஷ்யா எந்தெந்த ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. உக்ரைன் மீது அவங்க ரொம்ப வெயிட்டான ஒரு ஆயுதங்கள்லாம் இன்ன வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை, அதுக்குள்ளேயே உக்ரைன் வந்து விழுந்துருச்சு. ரெண்டாவது, மேற்கத்திய நாடுகள் கொடுக்கக்கூடிய ஆயுதங்களுடைய வலிமையை ரஷ்யா தங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன துருப்புகளை வச்சு ரொம்ப அசால்ட்டாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் 190,000 கிலோவை தூக்கிட்டு பறக்கக்கூடிய இந்த A-50 ரேடார் பிளேனை வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி, அதனுடைய அப்கிரேடெலாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. 7 மணி நேரம் நிற்காமல் பறக்கக்கூடிய அந்த பிளேன் வந்து ஒரு வித்தின் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 500-700 கிலோமீட்டருக்கு வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடான ஒரு வான்வெளி பயணம் அப்படிங்கிறது ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறதையும், ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உலகை ஆளுவதற்கு தகுதியுடைய நபர் அப்படிங்கிறதும் இந்த செய்தியின் மூலமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப்பு ஒரே நாளில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் பேட்டியை கொடுத்துருக்காரு. எப்படி வந்து டக்கர் கால்சனுக்கு இடையில நடந்த பேட்டி வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சோ அந்த இன்டர்வியூ, அதே மாதிரி ஜெலன்ஸ்கியும் ஒரு நபர்கிட்ட வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இடிபாடுகளுக்கு இடையில, ஒரு கட்டணம் இடிந்து போன இடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய மரக்கட்டைகளுக்கு நடுவில் தான் அந்த பேட்டிங்கிறது இருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்டு சிம்பிளாக தான் இருந்தது. எதுக்கு அண்டு அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பிரமாதமான இன்டர்வியூன்லாம் சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி வந்து நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பேட்டி எடுக்கணும்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு லைட் போட்டு செட் பண்ணி அதை வந்து இன்டர்வியூவை எடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. அந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்டர்வியூவா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் ட்ரம்ப்பை பற்றி பேசுனதுனால அந்த செய்தி பெரிய அளவிலான செய்திகளாக சுற்றிக்கிட்டு இருக்கு. CSTO, கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரியேட்டி ஆர்கனைசேஷன், இது ரஷ்யாவினுடைய ஏற்பாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூட்டு பாதுகாப்பு இயக்கம். இதில் அர்மேனியாவும் ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பசில்யான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த கூட்டுக்குழுவிலிருந்து நாங்கள் வெளில போகிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அஜர்பைஜான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அவங்களுக்கும் அர்மேனியாவுக்கும் ஆகாது. இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து பஞ்சாயத்துக்குரிய நாடுகள் தான். அப்படி இருக்கும்போது அர்மேனியா இந்த CSTO இருந்து ஏன் வெளியில் போகிறாங்க அப்படின்னா, எங்கள் மேலே அஜர்பைஜான் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது ரஷ்யா கிட்ட போய் நிற்கிறோம். ஆனால் ரஷ்யா வந்து எங்களோட விஷயத்தில் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை, கிரிம்ப்ளின் கம்முன் இருக்கே, அப்போ நாங்கள் எதுக்கு இந்த கூட்டுக்குழுவில் இருக்கணும், நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்ட்டு வெளில போயிட்டாங்க. கோபிச்சுட்டு வெளியில் போயிருக்கக்கூடிய சகோதரரை கூட்டி அணைக்கக்கூடிய வேலைகளை இப்போ கிரிம்ப்ளின் நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அஜர்பைஜான் அப்படிங்கிற நாட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதன் வழியாக தான் கப்பல்கள் வந்தாகணும். அது செங்கடலுடைய ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய இடம். துருக்கி ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னா அஜர்பைஜான் கண்டிப்பாக கேட்டாகும். அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கு இடையில் ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. துருக்கி நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. ஸோ நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு அஜர்பைஜானோட கூட்டணி வச்சுருக்கு. அந்த அஜர்பைஜானோட அர்மேனியா தனது உறவை துண்டிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இதில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு ரொம்ப சாஃப்ட் அண்ட் டீலாக இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது செங்கடல் ஏரியாலையும் பெரிய அளவிலான பிரச்சனைகளை உண்டாக்கும். வெளியில் வந்த அர்மேனியா அடுத்து இந்தியாவோடையும் ஃப்ரான்ஸோடையும் ஒரு பெரிய அளவிலான நட்பை வந்து பேணி பாதுகாக்குது. அந்த வகையில் ஃப்ரான்ஸ் ஏற்கனவே ஆயுதங்கள் நிறையா கொடுத்துருக்கு. நம்ம 2022-2023 பீரியடில் வந்து நம்ம $250 மில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஆகாஷ் ஏவுகணை, நம்முடைய ஏவுகணை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அர்மேனியா அப்படிங்கிற நாட்டுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்கோம். அணிசேரா நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவாகட்டும், இந்த யூரோப்பியன் யூனியன் மேற்குலக நாடுகளோடு அங்கம் வைக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டு நாட்டோடையும் அர்மேனியா உறவு வைத்திருப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் வந்து நம்ம நட்புறவு அடிப்படையில் கொடுக்குறோம், பட்டு ஃப்ரான்ஸ் வந்து இதுக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதையும் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்கிறேன். ரஷ்யாவினுடைய எக்ஸ் பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிமிட்ரி மேற்குலக நாடுகளை பார்த்து எங்களுடைய 500 செப்பரேட்டான நபர்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டீங்க, ரஷ்யா இதுக்கு மேலே உங்களை சும்மா விடாது அப்படின்னு அமெரிக்கா மீது ஒரு பாய்ச்சலான நடவடிக்கையை எடுத்திருக்கார்.
அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கான பேச்சுங்கிறதுனால ரஷ்ய அதிபர் புட்டினும் அதை ஆதரிப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மேற்குலக நாடுகள், உங்களுடைய எல்லைகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாகட்டும், நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இவ்வளவு தூரம் தீவிரம் காட்டுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, கூடிய விரைவில் எங்களுடைய தாக்குதல்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இந்த G7 நாடுகள் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த விர்ச்சுவல் மீட்டிங்லாம் முடிச்சதற்கு பிறகு, இந்த 2 ஆண்டு போர் யுத்தம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு முக்கியமான நபர்கள் எல்லாருமே யுக்ரைனுக்கு போயிருக்காங்க. அதில் முதல் நபர் வந்து பெல்ஜியம் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், 2வது நபர் கனடா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், 3வது நம்ம இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர், 4வது யூரோப்பியன் யூனியனில் ஒரு முக்கியமான லேடி ஒருத்தவங்க, 5வது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. இது உக்ரைன்லேயே நடந்திருக்கு. அதே நேரத்தில் உக்ரைனில் என்ன மாதிரியான தாக்குதல்லாம் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறத உலகுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுறதுக்கும், நேட்டோவினுடைய ஆயுதங்கள்லாம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களை ரஷ்யா வெளியிட்ட நேரத்துலையும், இந்த ரெண்டுமே ஈக்குவலாக நடந்திருக்கு. ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னோட மிலிட்ரி கைப்பற்றின அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி கேமராவில் பதிவு பண்ணி உலக நாடுகளுக்கு சொல்லுது, நேட்டோவினுடைய ஆயுதங்கள் பாருங்கள் உக்ரைனில் இருக்குது, 30 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாங்கிற ஒரு நாட்டை எதிர்க்குது, நாங்கள் 30 நாடுகளுக்கு எதிராக போர் புரிகிறோம், 31 நாடுகளுக்கு எதிராக போர் புரிகிறோன்னு ஒரு டீட்டெயில்டான ஸ்டடியை வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இத்தாலியினுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் மெலோனி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம், ரஷ்ய அதிபர் புட்டின் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுகிறார் அப்படிங்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போரே, அக்டோபர் 7 அப்படிங்கிற ஒன்று நடந்ததே, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை பார்த்து தான் அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய இந்த அத்துமீறல் தான் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்துவாக இருந்தது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. இது மாதிரியான அடுத்த கட்ட வெவ்வேறு தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.